நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இரண்டு சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு அதிரடி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இரண்டு சிலிண்டர் இணைப்பு மற்றும் இரண்டு சிலிண்டர் மானியம் பெறக்கூடியவர்களுக்கு என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது? இந்த உத்தரவின் மூலமாக என்ன வகையான சலுகைகள் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? என்ன வகையான சலுகைகள் ரத்து சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது என்பது சார்ந்த முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். குறிப்பாக இரண்டு சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய அனைவரும் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது கட்டாயம் என்பது சார்ந்த கூடுதல் தகவலும் தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிறது முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்கள் டேரெக்டாக கிடைக்கும். ஏழை மக்களும் குறைந்த விலையில் சிலிண்டர்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை எல்பிஜி நுகர்வோரின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 33 கோடியாக உள்ளது. இது வரும் 2025-2026 வருடத்திற்குள் மேலும் 75 லட்சம் எல்பிஜி இணைப்புகள் சேர்க்கப்படும் என்றும் மதிப்பிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தகுதியான ஏழை குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் எல்பிஜி சிலிண்டர்களை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மற்றொரு புறம் மானியத்துடன் வழங்கப்படும் சிலிண்டர்கள் குறித்து மத்திய அரசு ஆய்வு செய்து வருகிறது. விரைவில் எம்பி தேர்தல் வரப்போவதால் எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கேஸ் விலையில் பிரதமர் மோடி அரசு கவனம் செலுத்துவதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன. அந்த வகையில் விரைவில் எல்பிஜி தொடர்பான அறிவிப்பும் வரக்கூடும் என்கிறார்கள். இந்த மானியம் 300 ரூபாய் வரை இருக்கலாம் என்றும் அரசு விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என்றும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கேஸ் சிலிண்டர் பெறுவதில் சமீபத்தில் மத்திய அரசு ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருந்தது. சிலிண்டர் பெறுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் புகார் வந்த வண்ணம் இருந்தது. எனவேதான் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் கேஸ் இணைப்புடன் ஆதார் எண் மற்றும் கைரேகை பதிவு செய்வதை மத்திய அரசு கட்டாயமாக்கப்பட்டது. அதாவது வருடத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு 12 சிலிண்டர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வருகிறது. ஆனால் ஒருவரே பல்வேறு கேஸ் நிறுவனத்தில் பல இணைப்புகள் வைத்திருப்பதாகவும் இதனால் முறைகேடாக மானியம் பெறுவதாகவும் புகார்கள் கிளம்பின. இதனால்தான் இதனை நிறுத்தும் வகையில் இந்த கைரேகை சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி கேஸ் சிலிண்டர் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்கும் போது ஒருவருக்கு எத்தனை கேஸ் இணைப்புகள் உள்ளன என்பது உள்ளிட்ட அனைத்துமே தெரிந்துவிடும். ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்பு வைத்திருப்பவர்களுக்கு மானியமும் ரத்து செய்யப்பட்டுவிடும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த உத்தரவின் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து சிலிண்டர் எடுக்கக்கூடிய, அதாவது குறிப்பாக சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய அனைவரும் அந்தந்த கேஸ் ஏஜென்சிகள் மூலமாக நேரடியாக சென்று தங்களது கைரேகை பதிவு அல்லது கருவிலின் அடிப்படையில் தங்களது பதிவை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயம். இது என்ன காரணத்திற்காக என்றால், இது வந்து இரண்டு சிலிண்டர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் இரண்டு வகையான மானியம் பெறுவதை தடுக்கும் வகையிலும் உரியவர்களுக்கு மானியம் சென்றடைய வகையிலும் இந்த புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. அதனால் இரண்டு சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு மானியம் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் வந்து தகுதியான அனைவருக்கும் மானியம் கிடைப்பதற்கான வகையில் இந்த புதிய நடைமுறை மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறென்பது சார்ந்த கூடுதல் வரங்கள் தேவைப்படல் கமெண்ட் செக்ஷன் பற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்கள் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.